सरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभिमान ए सत्संग फॉर द प्रोपगेशन ऑफ रामानुज संप्रदाय रामानुज संप्रदाय नम्मै अड़ित्तु चल्वदु सरण सनातन धर्मत्तिर्क शरण शरणागति मार्गत्तिर्क ஒரு வழி காட்டி தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள் சம்ப்ரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள் இவர் கடகராசி ராமம் அதனால கடகராசியில அதான் புனரசுடைய நான்காவது நட்சத்திரத்துல சர்வேஸ்வரனாரா நான்காவது பாதத்துல சர்வேஸ்வரமான பரமாத்மா அவதரிக்கிறான்னு சொல்றார் அந்த அவதார காலத்துல அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்தது அதான் முக்கியம் கிரேஷு கர்க்கடே லக்னே கடக லக்னம் லக்னம் வேற பாருங்க கடக லக்னம் கடக ராசி வேற கடக லக்னம் கடக ராசி அப்படிப்பட்ட முறையில அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருந்தது அஞ்சு கிரகங்கள் பஞ்சோச்சே லோகநாயகான்னா அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருந்தா அவன் சாட்சாத் பகவானா இருக்கும் லோகநாயகனா இருக்கும் கேவலம் மனுஷாளுக்குலாம் அஞ்சு கிரகம் உச்சம் வராது ஒரு கிரகம் உச்சமா இருந்தாலே அப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியாது பஞ்சோச்சே லோகநாயகா அப்படி சர்வேஸ்வரமான பரமாத்மா அவதரித்தான் அஞ்சு கிரகங்கள் அது சொல்லப்பட்டது சர்வேஸ்வரமான பரமாத்மாவுக்கு என்னென்ன கிரகங்கள் எங்க இருந்தா உச்சம் அது சொல்லியிருக்கான் சூரியன் மேஷத்துல இருந்திருக்கான் அதான் உச்சம் சூரியன் மேஷத்துல இருந்திருக்கான் அதனால குரு எங்க இருக்கான் கடகத்துல இருந்திருக்கான் குரு கடகத்துல இருந்தா உச்சத்துக்கு பேரு அந்த மாதிரி சுக்கிரன் எங்க இருந்தார் மீனத்துல அங்காரகன் மகரத்துல சனி துலாத்துல இதுதான் உச்சம் பேரு அஞ்சு கிரகங்கள் உச்சம் பஞ்சோச்சே லோகநாயகா அப்படி சாஸ்திரம் ஏகன் கிரகம் வச்சு ஜாத ஒரு கிரகம் ஒருத்தனுக்கு உச்சமா இருந்ததானால் அவனுடைய வியாபாரம் எதை ஆரம்பித்தாலும் தடுத்துட்டே வராது சர்வாஷ்ட விநாசனம் ரெண்டு கிரகம் உச்சமா இருந்தா ஒரு சின்ன தேசத்துக்கு ராஜாவா இருப்பான் சாமந்தா மூணு கிரகம் உச்சமா இருந்தா சம்ராட் நம்ம காந்தி அம்மையெல்லாம் மூணு கிரகம் உச்சமா இருந்துடணும் போய் போய் திருப்பி வரது பாருங்க சம்ராட் அது உச்சமா இருந்துடணும் இல்லைன்னா சுலபமா வராது நாலு கிரகம் உச்சமா இருந்தா உலகத்தையே அதிபதியா இருப்பான் உலகத்துக்கே ஒரு தேசத்துக்கு மாத்திரம் இல்ல உலகத்துக்கே அதிபதியா இருக்கும் பஞ்சோச்சே இந்த உலகம் மாத்திரம் இல்ல சராச்சரமான பிரபஞ்சத்துக்கு பஞ்சோச்சே லோகநாயகான் அந்த மாதிரி வாக்பதவு இந்துநாசக கூட சந்திரன் இருக்கான் கடகத்துல பிரகஸ்பதி ரெண்டு பேரும் குரு சந்திர யோகம் இங்க கடகத்துல அதுக்கெல்லாம் பலன் சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட முறையில வாக்பதவு இந்துநாசகா போத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனேந்திராமம் சர்வலக்ஷண சம்யுதம் அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நவமியில சித்திரை மாசத்துல கடக லக்னத்துல கடக ராசியில அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருக்கும் பொழுது சர்வேஸ்வரமான பரமாத்மா கௌசல்யனுடைய திருக்குமாரனாய் வந்து அவதரித்தான் எப்படிப்பட்டவன் சொல்லக்கே சொல்லிட்டார் சர்வலோக நமஸ்கிருதம் என்ன அந்த குழந்தையினுடைய லக்னங்களை பார்த்தாலே எல்லாராலும் சதா வணங்கப்படுவான் அப்படிப்பட்ட சாமுதிரிய லக்னங்களோடு அமைந்தவனாய் சர்வேஸ்வரமான பரமாத்மா கௌசல்யனுடைய திருக்குமாரனாய் வந்து அவதரித்தான் என்று விசேஷமான முறையில கௌசல்யா ஜனேந்திராம் சர்வலக்ஷண சம்யுதம் சொன்ன அருள் செய்தார் இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க சித்திர மாசம் குழந்தை பிறந்தாலே ராமன் கெட்டப்பட மாதிரி கெட்டப்படணும் அப்படி சில பேர் நினைச்சு என்ன பண்றது ஆடி மாசம் தங்க மனைவிய பரதா இருக்கு அமைச்சு அப்படி அவர்கிட்ட வழக்கு உண்டு ஆடி மாசம் அதுல இருக்க மாட்டான் ஆடி மாசம் இருந்தா சித்திர மாசம் பத்தாவது மாசம் கணக்கு வரும் அந்த ஆடி மாசம் கர்ப்பம் தரிக்க கூடாது இப்போ வழக்கம் உண்டு நம்ம சமந்தவர் அவதான் அப்படி ரொம்ப பயப்படுவாவா அந்த மாதிரி சித்திர மாசத்துல ஆயிரக்கணக்கான குழந்தை பிறந்து எவ்வளவு சௌக்கியமா இருந்திருக்கா ராமன் கட்டப்படுறதுக்காகவே பிறந்தார் அதுக்காகவே அவதரிச்சு அவர் கட்டப்பட்டாருப்போ அதனால சித்திர மாசம் பிறந்தாலே கட்டப்படணும் கிடையாது அதனால பஞ்சோச்சியே லோகநாயகனா இருந்தார் கௌசல்யா சுகுபேதேனா புத்திரேன அமிது தேஜசா யதாவரேன தேவானாம் அதிபர் வஜ்ரபாணினான் எப்படி வஜ்ரபாணியான இந்திரன் பிறந்த பிறகும் அதிதி தேவி ரொம்ப பிரகாசித்தாளோ அப்படி ராமாவதாரத்தாலே கௌசல்யா ரொம்ப பிரகாசித்தாள் கௌசல்யா சுகுபேதேன புத்திரேன அமிது தேஜசா கௌசல்யக்கு உள்ள பாக்கியம் யாருமே கிடையாது அப்படி கௌசல்யா ரொம்ப சிறந்தவள் எல்லாரோட கௌசல்யா ரொம்ப சிறப்பு என்பதை நம்ம ஆச்சாரியால பல பிரகாரம் வியாக்கியானம் பண்றா சீதையே சொல்றா கௌசல்யா லோகபர்த்தாரம் சுர்வேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிரிச்சா சிரசாஜ அபிவாதையான் சீதாதேவி ஆஞ்சநேயர்கிட்ட ஆஞ்சநேயரே போய் நான் சொன்னேன்னு ராமன் கிட்ட சொல்லுன்னு கேட்டா சீதை என்ன சொல்ல சொல்லிருந்தா எங்க மாமியாருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை இல்லாமல் இருந்து ரங்கநாதனை தினந்தோறும் ஆராய்ச்சி கொண்டு வந்தா விடாம ரங்கநாதனை ஆராய்ச்சி கொண்டு வந்தா என்ன காரியத்தா ஒரு குழந்தை பிறக்கணும் குடும்பம் வளரணும் ஒரு குழந்தை வேணும்னு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கணும் தெரியுமா கேட்டிருக்கா நான் சொன்ன வார்த்தையே கேட்கணும் நாட்டு பெண் சொல்ற வார்த்தையை கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்லலை உலகத்தை காக்கக்கூடிய குழந்தை வேணும்னு கேட்டிருக்கா லோகபர்த்தாரம் உலகமே வரணும் அவனால அப்படிப்பட்ட குழந்தை வேணும் தானே கேட்டான் அவள் பிரார்த்தனை பலிச்சுதானே ராமன் பிறந்திருக்கார் ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணி
அந்த உலகத்தில் நானும் சேர்ந்தவள் தானே. மாட்டு பெண் தவறான அவள் கேட்டிருந்தா என்னை நீ விடலாம், ஏன் என்ன விடுறாயின்னு கேட்டாள். அரசிதா பிராட்டியர் கௌசல்யா லோகவர்த்தாரம் சுடுவேயம் மனஸ்வினி, அதை மனசில் வைத்து கொண்டு அந்த உலகத்தில் நானும் சேர்ந்தவன் தான் என்று நினைத்து எத்தனை அபராதம் பண்ணியிருந்தாலும் என்னையும் காக்க வேணும்னு சொல்லு. நான் சிறசினாலே வணங்கினதான் சொல்லு. சிறசாஜ அபிவாதையா இதாக தான் மனைவிகள் பர்த்தாவை சேவிக்க கூடாதுன்னு சொல்லுவான். பர்த்தாவை சேவிக்க கூடாது மனைவி. ஒரு நாள் பகவான் சீதா பிராட்டி சொல்றான், நான் வணங்கினதான் சொல்லு சொல்லுன்னு சொன்னால் வணங்காத போது நேரம் இருக்க வணங்காத போது மரவரை மாத்திரம் வணங்கினான்னு சொல்லலாமா. அதனால மனைவி பர்த்தாவை சேவிக்கலாம் சந்தேகமே கிடையாது. அதுக்கு பிரமாணங்கள் எத்தனையோ பிராணங்கள் சில பேர் சொல்லுவோம். அவள் சேவிச்சாடானே தீர்க்க சுமங்கலி பவான்னா தன் தலையிலே தான் அக்ஷதம் போட்டுக்கிற மாதிரி. அவள் தீர்க்க சுமங்கலி பவான்னா நான் தீர்க்கா சேர்ந்து அர்த்தங்கோ. சர்வேஷ்மான பரமாத்மா கௌசல்யா புத்திரனாய் அவதரிக்கிறான். உடனே பரதோனாம கைகேயாம் ஜக்ஞே சத்திய பராக்கிரமா. உடனே பரதன் கைகேயனுடைய திருக்குமாரனாய் அவதரிக்கிறான். இங்க வால்மீகி பேரை முதல்ல சொல்லிட்டார். என்ன கல்வி சரித்திரங்கள்லாம் ஆனபிறகு தானே இவர் எழுதுறாரு. பிறகச்சியே பரதனாக இருந்திருப்பாருன்னு இவர் எழுதச்சே நமக்கு தெரியுமோ இல்லை இப்போ. ஏன்னா ராம பட்டாபிஷேகங்கள்லாம் ஆன பிறகு வால்மீகி தான் எழுத ஆரம்பிச்ச. பிராப்த ராஜ்யஸ்தி ராமசி அப்ப கதை எழுதுறார். அப்ப நடந்த வருத்தாந்தம் சொல்லச்சே இந்த ராமன் எப்ப பிறந்தான்னு கேட்டான். பிறகச்சே ராமனா இருந்தானா இப்ப சொல்லச்சே ராமன் சொல்லு சொல்லுவான். அந்த கிரமத்துல பரதோ நாம கைகேயாம் ஜெக்மே சத்திய பராக்கிரமான்னார். இங்கதான் சிலர் கவனிக்கணும். அவர் யாருன்னார், சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகா. விஷ்ணு சாட்சாத் விஷ்ணுனுடைய நான்காவது பாகம். சர்வை சமுதிதோ குணைகி, எல்லா குணங்களாலும் சிறந்தவன். பிரதம் கைகேயனுடைய திருக்குமாரா அவதரிக்கிறார். இதுல சோகம் என்ன வருது, நேத்து சொன்னதை கவனிக்கணும். சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாகான் சர்வை சமுதிதோ குணைகி. அந்த பாயசத்துல கைகேயி கிடைச்சது எவ்வளவோ அரிக்கா பாகம் தான் கிடைச்சது. இது சதுர்பாகான்னு சொல்றாரு. பாயசத்துல அரபாகம் வேற, விஷ்ணோர் அர்த்த சமன்பிதம், ராமன் அரபாகம். கைகை கொடுத்தது எவ்வளவோ அரிக்கா பாகம் தான் கொடுத்துருக்காரு. எட்டுல ஒரு பாகம் தான் அரிக்கா பாகம் தானே. இது சதுர்பாகான்னு சொல்றாரு இங்க. சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகான்னு. அப்பதான் சாட்சாத் விஷ்ணுன்னா யார் தெரியுமா, ராமச்சந்திரன். இத சதுர்பாகம்னா ராமனே அறத்தானே, என்ன புரிஞ்சுக்கணும். ராமன் சாட்சாத் விஷ்ணு தான். இப்போ அந்த பாயசம் ஆறு விஷ்ணு சொல்லலை. இப்போ பாயசம் விஷ்ணு சுரூபி, அதை கொடுக்கச்சே கைகை கௌசல்யக்கு அரபாகம் கொடுத்தார். நேற்று வராத வளர்த்தா சொல்ற மறுபடியும் இது அவசியம் புரிஞ்சுக்கணும். கௌசல்யக்கு அந்த பாயசத்துல பாதி பாகத்தை கொடுத்தார் யாரு, சக்கரவர்த்தி. கையில பாதி பாகம் இருந்தது, அதை ரெண்டாச்சினார். கால் பாகம் சுமித்ரி கொடுத்துட்டார். இன்னும் மறுபடியும் கையில கால் பாகம் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பார்த்தார். ஏன்னா ஒத்தரக்கொத்த கொஞ்சம் தாரதம் இருக்கணும். முதல் மகிழ்ச்சி கௌசல்யி, ரெண்டாவது சுமித்ரை, மூணாவது தான் கைகை. சில பேர் ரெண்டாவது கைகைன்னு சொல்லுவா, அது அர்த்தமே கிடையாது. மூணாவது தான் கைகை. சுமித்ரிக்கு கைகையை விட கொஞ்சம் அதிகம் இருக்கணும்னு நினைச்சார். அதனால் மறுபடியும் கையில் உள்ள பாகத்தை ரெண்டாக்கினார். அரிக்கா பாகத்தை கைகை கொடுத்தார். மறுபடியும் உள்ள அரிக்கா பாகத்தை யார் கொடுத்துட்டார், சுமித்ரிக்கே கொடுத்துட்டார். அப்பா கௌசல்யிக்கு அரபாகம், சுமித்ரைக்கு கால அரிக்கா பாகம், கைகைக்கு அரிக்கா பாகம் தான். அரிக்கா பாகம்னா ஒன்றில் எட்டு தானே. என் விஷ்ணு இங்கே சதுர்த்தான்னு வரதே, நான் சாட்சாத் விஷ்ணுன்னு பதம் போட்டேன். சாட்சாத் விஷ்ணுன்னா யாரு, ராமன். ராமனே அறதானே, அறையில நாலு ஒரு பாகம் தானே சதுர்பாகான்னு சொல்லிவிடலாம். இல்ல அந்த பாயசத்தையே வச்சுட்டா அப்ப சதுர்பாகா என்பதற்கு சதுர்த்தசி பாகா, நாலு ஒரு பகுதி, நாலாவது நாலா ஆக்கப்பட்டதே அது ஒரு பகுதி சதுர்த்தசி பாகா. அப்ப வச்சு என்னாச்சு, அரிக்காயிடம். இந்த மாதிரி அர்த்தமான ரொம்ப கஷ்டம் அது. சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகா சர்வை சமுதிதோ குணை அப்படி அவதரித்தார் யாரு, பரதன். அப்ப என்ன அர்த்தம், அந்த பாயசத்துல எட்டுல ஒரு பகுதி இந்த பரதனுடைய திருமேனியா வந்து அவதரிச்சது, அதான் முக்கியம். இன்னொரு கேள்வி வரும் இங்க. இதுக்கு பிறகுதான் அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா அதினேஸ்விதம். லக்ஷ்மணன் சத்ருக்னும் ரெண்டு பேரும் சுமித்ரனுடைய குமாரனா பிறக்கிறான். அப்போ பரதன் எப்ப பிறந்தார், லக்ஷ்மண சத்ருக்னால் பிறப்பதற்கு முன்பே பிறந்து விட்டார். புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதி. பரதம் பிறந்தது புஷ்ய நட்சத்திரம். இவர் புனர்வசு கடைசி பாதம், அவர் புஷ்யம். லக்னம் மீன லக்னம், பிரசன்னதி தெளிவான புத்தி உள்ளவன். சார்பே ஜாதவது சௌமித்ரி, சார்பம்னா நடக்கும் ஆதிசேஷா நட்சத்திரம் சர்ப்பா தேவதா. அதனால ஆதிசேஷன் லக்ஷ்மணன் அவதரிக்கிறார். சர்ப்பத்தை தேவதையாக கொண்ட ஆதிசேஷா நட்சத்திரத்திலே அவதரித்தாள் யாரு, லக்ஷ்மணன் சத்ருக்னு ரெண்டு பேரும். அவா என்ன லக்னம் அவதரித்தா, குளிரே கடக லக்னத்தை அவதரித்த. மறுபடியும் மறுநாள் ஆசிரியா நட்சத்திரம் கடக ராசி, அவளும் கடக லக்னமே. இதே புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, இன்னைக்கு மத்தியானம் ராமன் பிறந்தார். மறுநாள் காலம்பர விடியற் காலத்துல சூரியோதயத்துக்கு கொஞ்சம் மின்ன மீன லக்னம் வரும். அப்ப பரதன் பிறந்தார்.
அதே மறுநாள் மத்தியானம் கடகலத்துல ரட்டகுமாரெல்லாம் ரெண்டு பேரும் இருந்துட்டான். ஒரே நாள் தான் வித்தியாசம். இன்னைக்கு மத்தியானம், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள நாலு குழந்தை யாருக்கு? சக்கரவர்த்திக்கு. அவளுக்கு கௌசலிக்கு ஒரு குழந்தை, கைகைக்கு ஒரு குழந்தை, சுமித்ரா தேவிக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது. இப்படிதான் பிறந்துதான், கிரமம் வந்துதான். இதுல என்ன கேள்வி வரும், பாயசத்தை குடுக்கச்சு எப்படி தெரியுமா கொடுத்தார்? முதல்ல கௌசலி கொடுத்தார், அப்புறம் சுமித்ரா தேவி கொடுத்தார், அப்புறம் கைகி, அப்புறம் மறுபடியும் கைகை கொடுத்தார், மறுபடியும் சுமித்ரி கொடுத்துட்டார். இப்படிதான் கொடுத்தார். அப்போ கிரமமா முதல்ல ராமன் பிறக்கணும், அப்புறம் லக்ஷ்மணன் பிறக்கணும், அப்புறம் பரதன் பிறக்கணும், அப்புறம் தான் சத்ருகன் பிறக்கணும். அப்படிதான் கொடுத்துருக்காரு. சுமித்ரைக்கு ரெண்டாவது கொடுத்தாரு, அப்படி பிறக்கல, பரதன் பிறந்தாரே என்னார். சுமித்ரா ரொம்ப கட்டிக்கா அறி, தன் கையில கொடுத்த உடனே உடனே சாப்பிடல அவள். ஏன்னா கையை கிட்ட ரொம்ப மோகம் வரும், அதுக்கு உடனே அந்த மோகத்தால் என்ன பண்ணுவார், இங்கே கால் கொடுத்துட்டு மறுபடியும் அவளுக்கு கால் கொடுத்தா ரெண்டு பேரையும் சமமா நினைக்கிறாள், இது அவள் கோவிச்சு கொடுக்க போறாள் என்ற எனக்குனாலே என்கிட்ட உள்ள பாகத்தை மொத்தம் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இதுல பாதி அவளுக்கு வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், நான் அவசரப்படக்கூடாது சாப்பிடாதே வச்சு கொண்டு இருந்தா. அதான் சுமித்ரா அவ்வளவு கட்டிக்கா இருக்கு. ஏன்னா கைகேயி கைகேயா பிரேகாரனாகும், சக்கரவர்த்திக்கு ரொம்ப மோகம் அதிகங்க, அது என்ன தெரியுது. மேல பரதனே சொல்றார், அவ்வளவு மோகம் அதிகம். பரதன் திரும்பி வரார், வந்து பார்த்தா தகப்பனாரை காணும், அப்போ அம்மா அரண்மனைக்கு போனார், நாளைக்கு வரப்போறது அங்கேயும் காணும். என்ன ஒரு கால் வழி தெரியாமல் கௌசல்ய அரண்மனைக்கு போயிட்டாரான் அவன் கேட்கிற, அங்கே போறதே கிடையாது, கௌசல்ய அரண்மனைக்கு போறது இல்லை. ஆகோஸ்து தம்ப ஜேஷ்டாயா கௌசல்யாயா நிவேசனேன்னு ஒரு கால் அங்கே தவறி போயிட்டாரா, இங்கேதான் இருப்பார். ராஜாபவதி பூயிஷ்டம் இங்க அம்பாயா நிவேசனே, இங்கேதான் இருக்கிற வழக்கம். இந்த கைகை கல்யாணம் ஆன பிறகு அவர் ரெண்டு பேரும் லட்சுமியே பண்றதில்ல, அவள் அவரே மேல புறம்ப போறார், தசரதரே புறம்ப போறார். அந்த முறையில சுமித்ரா ரொம்ப ரொம்ப கட்டிக்காரு. அதனால என்ன நினைச்சா, ஒரு கால் அவர் கொடுத்து விட்டு அப்புறம் ஐயோ அப்படி கொடுத்து விட்டோமே அவள் என்ன நினைக்க போறாளும், சஞ்சல சித்தமானா பர்தாவுக்கு கட்டம் வரக்கூடாது, நாம் சாப்பிடாதே வச்சுட்டு போகணும், கையில வச்சிருந்தா வச்சிருந்தவொடனே கை கை கொடுத்தாரு. கை கொடுத்தவன் டக்குனு வாயில போட்டுட்டா, அந்த அம்மா எல்லாம் அவசரம் கொடுத்து கிடக்கிறாங்க, கையில கொடுத்தாக்கா டான் வாயில போட்டுட்டா அவள். அப்புறம் அவர் யோஜனை பண்ணி இன்னொரு அறிக்கை பாக்கத்தை சுமித்ரிக்கே கொடுத்துட்டார். யோஜனை பண்ணார் இவர், ரெண்டு பேருக்கும் சமமாக கூடாதுன்னு. அப்போ சக்கரவர்த்தி சரியான வழியில போறான்னு தெரிஞ்சு அப்புறம் அந்த பாகத்தை ஒவ்வொன்றா எடுத்து வாயில போட்டுட்டோம். அதனால இங்க குழந்தைகள் பிறந்தது பாயசத்தை கொடுத்த கிரமத்துல இல்ல, பாயசத்தை சாப்பிட்ட கிரமத்துல, அது வச்சுக்கணும், சாப்பிட்ட கிரமத்துல பிரிஞ்சிருக்கோம். அதனால முதல்ல சாப்பிட்டது கௌசல்லி, அதுக்கப்புறம் கைகேயி, அதுக்கப்புறம் சுமித்ரா. அதனால அந்த கிரமத்துல அதை லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஆகனே சுதவு சர்வார்த்த குசலவு விஷ்ணோர் அர்த்த சமன்விதவும் தருங்க. சாட்சா விஷ்ணோ சதுர்பாக, இங்க விஷ்ணோர் அர்த்த சமன்விதவுனர் எப்படி இருக்க முடியும், விஷ்ணுனுடைய அர்த்தமானவர், ஒருத்தர் கால் லக்ஷ்மணன் கால், இன்னொருத்தர் அரிக்கால், இங்க அர்த்தம் அறையினர், ராமன் தான் அரை, இது இவர் ரெண்டு பேரும் அர்த்தம். இந்த அர்த்தம் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம், சமய அம்சகே, ஒரு பகுதின்னு அர்த்தம், ரெண்டுக்கும் சேர்த்து வைக்க, ஒரு பகுதினா அது அறையாவும் இருக்கலாம், முக்கலாவும் இருக்கலாம், காலாவும் இருக்கலாம், ரெண்டுக்கும் சேர்ந்து அர்த்தம் வருவதற்காக அந்த பாசத்துல ஒரு பகுதி யாரு லக்ஷ்மணன், ஒரு பகுதி சத்ருகன் என்பதற்காக அர்த்தம். அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம் இல்ல, அர்த்தம் சமய அம்சகேன்னு நிகழ்ந்து அந்த கிரமத்தை அனுசரித்து வியாக்கியானம் பண்ணார் யாரு, வால்மீகி. ரெண்டையும் சேர்த்து ஒரே அர்த்தத்துல அப்படி விஷ்ணோர் அர்த்த சமன்விதோ புஷே ஜாதஸ்து வரதா மீனலக்னே பிரசன்னதி, அப்படி மீனலக்னத்துல அவதரித்தான் பிரசன்னதி. தெளிவான ஞானம் படைத்தவன் பரதனுக்கு அவருக்கு தான் விஷயம் சொல்றார், பிரசன்னதின்னு. அதனால சார்பே ஜாதவது சௌமித்ரி குளிரே அபிஜிதே ரவோ, அபிஜிதே ரவோன்னர். சூரியன் பிறப்பதற்கு முன்னே, சூரியன் பிறந்த பிறகு இல்லை, சூரியன் பிறப்பதற்கு முன்பு ஆர் பிறந்தார், பரதன் அவதரித்தார் புஷ்ய நட்சத்திரத்துல, மறுநாள் அவ அவதரித்தாள், இந்த கிரமத்துல நாலு பேரும் அவதரித்தார்கள்னு அவதாரத்தை சொன்னார். சொல்லிவிட்டு உடனே சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, பிராமணேபியோ ததவித்தம், அப்படி பிராமணாளுக்கு வாரி வாரி வழங்கினார். பிராமணாளுக்கு என்ன, அந்த குழந்தை நாலு குழந்தை, அவர் சொல்றார் மகதா தபசாராமா மகதா ஜாபி கர்மணா ராஜ்யா தசரதேனாசி லப்தோ அமரின் லக்மணன் சொல்லச்சு, ஏ அண்ணா ராமச்சந்திரா உன்னை பெறுவதற்கு எங்க தகப்பனார் எத்தனை கட்டப்பட்டிருக்காரா, ஒரு தேவ கூட்டங்கள் அமுதத்தை பெறுவதற்கா என்ன பாடுபட்டாலோ அத்தனை பாடுபட்டிருக்கா, அப்படி பாடுபட்டு சமப்பட்டு உன்னை பெற்றார், நீ இத்தனை பாடுபடுறாயே என்றவர் லக்மணன். ராமன் பண்ற கட்டங்களை பார்த்து காட்டுல இவ்வளவு சமப்படுறாயே நீ, இதுக்காக அவனை பெற்றார், அவ்வளவு கட்டப்பட்டார் இல்லையோ, அப்படிப்பட்ட முறையில அவ்வளவு பாடுபட்டார் சக்கரவர்த்தி, அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பிராமணேபியோ ததோவித்தம் கோதனானி சகசிரசா,
பசுதானம் கோதானம் நிறைய பண்ணாராம், வாரி வாரி வழங்கினார், ரொம்ப சந்தோஷமா அப்படி ஆச்சரியப்பட்டார். ராமாவதாரத்தில் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும், அயோத்தியே ஒரே விழா கோலம் போன்றது. அதுக்கு பிறகு அதிர்ச்சி ஏகாதசா ஹந்து நாமகர்ம நதாகரோது வசிட்ட பரமப்ரீதா, அப்புறம் வசிட்டர் நாமானி கிருதவாம்சதா பிராமணான் போஜயாமாசா பௌர ஜானபதானபி, குழந்தைகளுக்கு ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் பண்ணுற வால்மீகி ரொம்ப அவசரம். குழந்தை பிறந்தா உடனே ஜாமதர் நாரமானாச்சு உமனினாச்சு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா ஒரே சர்க்கத்தை. எவ்வளோ வேகம் பாருங்க, கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளோ நிதானமோ முதல்ல குழந்தை பருவம் ஆரம்பித்து சுகாச்சாரியர் அவனுடைய லீலாகள்லாம் வர்ணிக்கிறார். ராமாவதாரத்தில் விளையாடினானு உண்டா போனானு உண்டா, பிறந்தார் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார் உடனே விஸ்வாமி தாழ்ந்து போனார், ஒரே சர்க்கம் தான். 18வது சர்க்கத்தில் இத்தனை விஷயங்கள் கொடுத்து ஒரே சர்க்கத்தில். அவ்வளோ வேகமாக குழந்தைகள் பிறந்தா உடனே என்ன பண்ணார், நாமகரணம் பண்ணுறார். நாமகரணங்கள்லாம் அவளுக்கு ஆச்சாரியால் தான் பண்ணணும். பிராமணாளுக்கு தான் ஏகாதசி பிதா நாமகுரியார், பிராமணாளுக்கு குழந்தை பிறந்தா 11வது நாள் புண்ணியாக வாஜனம், 10 நாள் இவளுக்கு உறுதி, 11வது நாள் பிதா, அதான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் குழந்தைகளுக்கு நாமாவை சொல்லுவா, அன்னைக்கு நாமகரணம் பண்ணுறது, குழந்தைக்கு பேரிடுறது என்பது என்னைக்கு 11வது நாள். அங்கே வசிட்டர் தான் அவளுக்கு நாமகரணம் பண்ணணும், வசிட்டா பரமப்ரீதா ஆச்சாரியால் தான் நாமகரணம் பண்ணணும். அதனால தான் கண்ணனு கூட கார்கி ஆச்சாரியர் வந்து நாமகரணங்கள்லாம் பண்ணார். அந்த மாதிரி ஆச்சாரியர் நாமகரணம் பண்ணுறார். எப்போ நாமகரணம் பண்ணார், அதிர்த்தி ஏகாதசா வந்து குழந்தைகள் பிறந்து 11 நாள் கழித்து நாமகரணம் பண்ணார்னா, அப்போ 11 நாள் கழிச்சுன்னு தான் நடத்தும், 12வது நாள் குழந்தைகள் பிறந்து 12வது நாள் வசிட்டார் நாமகரணம் பண்ணார் அவளுக்குன்னார், பண்ணக்கூடாது அப்படி. அவளுக்கு 13வது நாள் நாமகரணம் பண்ணணும். நமக்கு பிராமணாளுக்கு 11வது நாள், கத்திரியாளுக்கு 12 நாள் உறுதி, 13வது நாள் தான் அவளுக்கு நாமகரணம் பண்ணணும். இவர் 11 நாள் கழிச்சுனார், எதுலேருந்து 11 நாள் கழிச்சு, லக்ஷ்மணன் பிறந்ததுலேருந்து. ஏகாதசா அதித்தி ஏகாதசம்னா லக்ஷ்மணன் பிறந்ததுலேருந்து 11வதுன்னா, அப்போ ராமன் பிறந்ததுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு, 12 நாள் கழிச்சு. அந்த முதல் விருத்தியில் இந்த விருத்தி போயிடும், அதெல்லாம் இதெல்லாம் முடியும். ராமாயணம் வெறும் கருங்கழிவு இல்லை, ஒரு விருத்தியில் இந்த ஒரு விருத்தி போயிடும். ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு விருத்தி இருக்குது, அது 10 நாளாக நமக்கு விருத்தி இருந்துருக்கோம், மத்தியம் 5 நாள் கழிச்சு ஒருத்தருக்கு விருத்தி, இன்னொரு குழந்தை பிறந்தது, இந்த முதல் விருத்தியில் அந்த விருத்தி போயிடும், முதல் தீட்டில் போயிடும். க்ஷயத்தில் விருத்தி போகாது, அதான் க்ஷயம் போச்சு விருத்தி போயிடும், விருத்தியில் க்ஷயம் போகாது, அதில் வித்தியாசங்கள்லாம் உண்டு. இப்போ ராமன் பிறந்து 12வது நாள் என்ன ஆகணும், கிரமமாக அவருக்கு விருத்தி தீட்டு போனமோ இல்லையோ. அப்போ லக்ஷ்மணன் பிறந்தும் 12 நாள் வேண்டியது அவசியம் இல்லை, ராமன் பிறந்த விருத்தி போச்சு அந்த விருத்தியும் போயிடும். அப்போது இப்போ அதிர்ச்சி ஏகாதசாரம்னா எதுலேருந்து, லக்ஷ்மண சத்ருக்னால் பிறந்தாலே அதுலேருந்து 11 நாள் கழிச்சு, அதாவது ராமன் பிறந்து 12 நாள் கழிச்சு 13வது நாள் கிரமமாக அவளுக்கு நாமகர்ம பிரதாகரோ வசிட்ட பரமப்ரீதா வசிட்டாச்சாரியர் நாமகரணம் பண்ணார், 13 நாள் தான் அவளுக்கு பண்ணணும். மற்றவாளுக்கு 15 அப்படி 17 கணக்கில் தான் சொல்லியிருக்காங்க. உபநயனங்களில் வித்தியாசம், நாமகரணங்களில் வித்தியாசம், ஒவ்வொருத்தருக்கும் காலங்களில் வித்தியாசங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி வசிட்ட பரமப்ரீதா நாமானி கிருதவாம்சதா நாமகரணம் பண்ணுறார். என்ன நாமகரணம் பண்ணுறார், ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் அதான் பரதம் கைகை சுதம் அபரம் லக்ஷ்மணம் இதி சத்ருக்னம் அபரம் சௌமித்ரிம் லக்ஷ்மணம் இதி சத்ருக்னம் அபரந்ததா நாமகரணம் பண்ணறோம். இந்த வசிட்டருடைய குழந்தையை பார்க்கணும் வந்தார், இந்த கௌசல்யனுடைய குழந்தையை பார்த்தார், இவர் சமமே படலை, அதுவே பேர் இந்த பேர் இவர் பேரை வையின்னு கொடுத்தான் யார் குழந்தையே. அந்த குழந்தையை பார்த்த உடனே இவர் மனசும் இவருடைய கண்ணும் அந்த குழந்தைகிட்ட அப்படியே பறி போயிடுது. இவர் மனசை அந்த குழந்தைய விட்டு வாங்க முடியல, கண்ணை வாங்க முடியல. உடனே என்ன பண்ணார் இவர், ராமான்னு பேர் வச்சார், ரமயதீதி ராமா. எப்படிப்பட்ட மகான்களா இருந்தாலும் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணுவான் பரமாத்மா. ரூப அவதாரி குணைப்பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம், தன் திருக்கல்யாண குணங்களாலும் அழகாலும் ஒரு புருஷனா இருந்தால் கூட தன்னையே பார்த்துட்டு பண்ணுவான் பரமாத்மா. அந்த கண்ணை வச்சா ராமனை விட்டு கண்ணை வாங்க முடியாது. அந்த ராமனை சேவிக்க வேண்டாம், இப்ப நாம் முடிவு போறோம் மதுராந்தகம் போறோம், அந்த ராமனை சேவிக்கிறோம், நம்மால கண்ணை வாங்க முடியுமா, இங்கேயாவது அழகை சேவிச்சா. அப்படிப்பட்ட முறையில இந்த வசிட்டரை எப்படிப்பட்டவர், மனசை அடக்கினவர், எதுலையும் அழங்கார்பட மாட்டார். அப்படிப்பட்டவரே சரீரத்தை பார்த்து ராமன் திருமேனி அந்த வடிவழகை பார்த்து ரமயதி ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்தே ஜிதாத்மன். நாம் மாத்திரம் இல்லை, யோகிகள்லாம் கூட அப்படியே மனசையும் கண்ணையும் பறிக்கெடுக்கக்கூடிய அற்புதமான திருமேனி என்று நினைத்து ராமஹா ரமயதாம் வரா, ராமோ ரமயதாம் வரா என்று அழகான திருநாமம். அது சமானமான திருநாமம் உலகத்தில் கிடையாது. அந்த பேரை வச்சுட்டார் ராமான்னு பேரு. அதான் காளிதாசன் சொன்னான், ராமயதி அபிராமேன வபுஷா தஸ்ய ஜோதிதா நாமதேயம் குருச்சக்கரே ஜெகத் பிரதம மங்களம் தான். காளிதாசன் ரகுவம்சத்தில் உலகத்துக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய சொல்னு சொன்னால் இந்த ராமா என்ற சொல்லை விட வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. ராமம் அதை விட ஒன்றும் கிடையாது. ஜெகத் பிரதம மங்களம்
அந்த குழந்தையுடைய அழகை பார்த்தாராம். அந்த அழகே சொல்லித்தான், இந்த அழகு உள்ள குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் முனிவரை தெரியலையா, ராமான் பேர் வையும் என்று சொல்லித்தான். அதனால உலகத்துக்கெல்லாம் பரம க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடிய ராமா என்ற பெயரை வசிட்டர் வச்சார். அதான் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம், அளவில்லாத விரும்பப்படுத்த சர்வேஷ்ணுவான பகவானுக்கு ராமன் என்று பேர் வச்சார். அதனால்தான் ஆழ்வார் பேசும்பொழுது கற்பார் ராமமிரான எல்லால் மற்றும் கற்பரோ, ஏதாவது நீ கற்பதா இருந்தா ஒரு சொல்ல கற்றுக்கோ முதல்ல ராமா, அதோட வேற ஒன்றுமே வேண்டாம். புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே அயோத்தியில் வாழும் சராசர முற்றவும் நற்பாலு குய்த்தனம் நான்முகனார் பெற்ற நாட்டுடே, அந்த ராமா என்ற நாமாவுக்கு சமானமான நாமே உலகத்தில் கிடையாது. அவ்வளவு சிறம் இப்ப சாஸ்திரநாமம் நிச்சயம் சொல்றோம், நிச்சயம் சாஸ்திரநாமம் சொல்றாரு விடாத ஒருத்தார், ஒரு நாள் சொல்ல முடியல வச்சுப்போம். அப்ப என்ன சொன்னா போறோம், ராமான்னு சொன்னா போறோம். அதான் பார்வதி கேட்டாளே, கேனோபாயன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதே நித்யம் சோதும் இச்சாம் யாம் பிரபோ. பார்வதி தேவி பரமசிவனே ராமநாமத்தில் ரொம்ப ஈடுபட்டவர், என்னாமசார ரசிகோ பகவான் புராரி. புராரினா யாரு, பரமசிவன். எப்ப பார்த்தாலும் ராமநாமத்தை விருந்து போறவர், அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு. பார்வதி தேவியும் அந்த மாதிரி தான், ராம ராம ராமா சொல்லி இருப்பாள். ஆனா அவள் என்ன பண்ணுவா, எப்பவும் சாஸ்திரநாமத்தை சொல்லுவாள். அதுவும் எப்ப தெரியுமா சொல்ற வழக்கம், அவள் பிரபாதே காலம்பர் வேலையே சொல்ற வழக்கம், விடாத சாஸ்திரநாமத்தை சொல்லுவாள். சாஸ்திரநாமத்தை சொல்லிவிட்டு என்ன சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம். ஏற்பட்ட சாஸ்திரநாமம் உள்ளது இப்போ விஷ்ணு சாஸ்திரநாமம்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் தான். அதனால கேயம் கீதா நாம சாஸ்திரம் தான் சங்கராச்சாரியர். எப்பொழுது பார்த்தாலும் பகவத்கீதை விஷ்ணு சாஸ்திரநாமம் ரெண்டையும் பாராயணம் பண்ணணும். அந்த மாதிரி முறையில சங்கரம் சொல்லலாம், ரங்கனும் சொல்லலாம். ஆனா பிரபாதேன்னு இருக்குது இல்ல, காலம்பர வேலை சொன்னா முக்காலத்துலையும் சொல்லலாம், சாஸ்திரநாமத்துக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால காலம்பர வேலை சொல்லி கொண்டு வந்தா, யாரு பார்வதி விடாம சொல்லி கொண்டு வந்தா, சொல்லிட்டு தான் மற்ற காரியங்களை பார்ப்பாள். ஒரு நாள் அல்பத்வாதசி வந்துருச்சு. அல்பத்வாதசின்னா அவள்லாம் அந்த துவாதசிக்குள்ளே பாரணம் பண்ணணும், அது ஒரு நியமம் உண்டு. அவள்லாம் நியமங்களை மீறாம நடக்கிறவா, பகவானுடைய ஆக்கிய பரிபாலனம் பண்றவா, அதுக்குள்ள பாரணம் பண்ணணும்னா சாஸ்திரநாமத்தை சொல்றதுக்கு ரொம்ப வேகமா சொன்னா 20 நிமிஷம் ஆகாதான், அதுக்கு அவகாசம் இல்லை அவளுக்கு. அப்பதான் கேட்டா, சாஸ்திரநாமத்தை காலம்பரை சொல்ற வழக்கத்தை வச்சுருக்கேனே அல்பத்வாதசியா உள்ளதே இப்ப என்ன பண்றதுன்னா, அப்பதான் சொன்னார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே ராம மனோரமேனார். சாஸ்திரநாம தத்துல்யம் சகஸ்ரநாமத துல்யம் ராமநாம வராவண்ணே, ஏ ராமநாமா சாஸ்திரநாம துல்யம் ராமான்னு சொல்லுடு சாஸ்திரநாமம் சொன்ன மாதிரி. என்ன மாதிரி, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நிச்சயமே ராமராமான்னு சொல்லி ஆயுநாமம் சொன்ன மாதிரி ஆயிடுமா, எங்கேயாவது ராமநாமம் ஆயுநாமாவுக்கு சமானம், விஷ்ணு விஷ்ணு ஆரம்பிக்காம ராமான்னு சொல்லிட்டு போகணும். அது சொன்னாலும் பலம் உண்டு, சாஸ்திரநாமம் சொன்ன மாதிரி ஆயிடாது. இந்த மாதிரி அசந்தர்ப்பங்கள்ல ராமான்னு சொன்னா போறோம், ஆயுநாமாவும் ஆயிடும். அதுல சில பேர் இந்த பௌராணிகள் சொல்லுவா, இந்த ராம ராம ராமான்னு வரது இல்லையோ, அவளை சொல்றா ராமநாமாவல் நீ மனோரமே ரொம்ப மனசு பறி கொடுத்தவள் ஸ்ரீராம ராம ராமேதி அவளுக்கு சொல்றது. சில என்ன சொல்லுவா, ராம ராம ராமா மோதிரம் சொன்னபடினால ஆயிரம் நாமா வாழ்றது, அது கணக்குல வரும். இந்த ராமன்னு தெரியுமா ரெண்டுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்தில், கடபயாதி சங்கின்னு ஒண்ணும், காதி நவா காதி நவா பாதி பஞ்சா யானு தெரியுமா ஒண்ணுன்னு அர்த்தம். பெரியவாள்லாம் சில சமயத்தில் யாராவது யாத்திராள் வருவா அழிச்சுங்க சாதிப்பார், அவனுக்கு ரா குடுங்குவார். நமக்கு ராணா என்னன்னு தெரியாது, ராணா ரெண்டுன்னு அர்த்தம், ரா குடுனா ரா குருவாவது தா குருவாவதுன்னு அவர் ரெண்டு தருவோம். இந்த பகையை கடவாய் சமிக்கி சான்னா ஆறுன்னு அர்த்தம், இன்னொரு சமிக்கி மானன்னு அர்த்தம் அஞ்சுன்னு அர்த்தம், பாப்பா பாப்பா அம்மா அஞ்சு ஒரு சமிக்கை உண்டு. அந்த மாதிரி ராணா யாவிலேருந்து ஆரம்பிச்சு எட்டு கணக்கு வச்சுட்டு இருப்பான். அது யானா என்ன ஒன்னு அர்த்தம், கடவையா சமிக்கையில யானா ஒன்று, ராணா ரெண்டு, மானா அஞ்சு, ரெண்டு அஞ்சு மறுபடியும் ராமா ரெண்டு அஞ்சு மறுபடியும் ரெண்டு அஞ்சு எல்லாம் பெருக்கல் குறி போட்டே வாருங்க, அஞ்சு ரெண்டு பத்து, ரெண்டு பத்து இருபது, அஞ்சு இருபது நூறு, ரெண்டு நூறு இரநூறு, அஞ்சு இரநூறு ஆயிரம் ஆயிடுறது. அப்படி அந்த கடவையாசம் கீழே ஆயிடுறது. இது பௌராணிகள் சொல்ற வழக்கம், இதெல்லாம் ஆகுது அவ்வளவு வந்து அர்த்தம் கிடையாது, நோக்கம் இல்லை. இருக்கு ஒருதான் சொன்னாலே போறோம், இங்க ராம ராம ராமான்னு சொன்னது அப்படி ராமநாமத்துல ஈடுபட்டு இருக்கா என்பதற்கா, ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே ரமேன்னு பேர். ஆகினாலே அப்படிப்பட்ட ரமான பொண்ணுக்கு பேர், லட்சுமிக்கு மாத்திரம் இல்லை எல்லா பெண்களுக்கும் ரமான பேர் உண்டு. அந்த மாதிரி ராமநாமம் ரொம்ப சிறந்தது அதை சொல்லிருக்கார். ஒரு சமயம் இந்த ராமகர்ணாமிரதம்னு உள்ளது அற்புதமானது, ராம பிரபாவத்தை சொல்றது. ஒரு காட்டில் வேடர்கள்லாம் இருக்கலாம், அந்த வேடர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஏதோ சப்தங்களை சொல்லிட்டு இருக்கா. அவ ராமனையும் சொல்ல ராமனிடத்துல ஈடுபாடும் அவளுக்கு கிடையாது, ஆனால் அவளுக்கும் நல்ல கதி வந்துடுச்சு. ஏன்னா அவ ஏதோ சப்தங்கள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காளே, அந்த சப்தங்களுக்குள்ளே ராமான்ற எழுத்து வந்துடுது. அவ ராமசப்தம் சொல்லலை வேற சொல்ல சொல்றா, அதுக்குள்ள இந்த எழுத்து சேர்த்து போயிடுறது. அவன் என்ன சொல்றான், அந்த வேடர்கள் வனே சராமஹா, சராமான்னா சராமின்னு நடக்கும் சஞ்சரிப்போம்,
நான் காடெல்லாம் ஓடுவோம், காடுகளில் ஓடி திரிவோம்ன்றான். அந்த ஓடி திரிவோம் என்ற பக்தியில தெரியுமா இருக்கும், சராமகான் ராமா வரதா இல்லையா, சராமகா வசுச்ச ஆகராமகா பணங்களை கொள்ளையடிப்போம்ன்றான். ஆகராமின்னா கொள்ளையடிக்கிறது பேரு, அது ராமா வருது பாருங்க. இப்ப சாப்பாட்டு ராமா தெடுக்காமான் ராமா வரலையா, இப்போ அந்த மாதிரி ஆகராமானா இல்லையாவது ராமனே சொல்றோம், சாப்பாட்டு ராமா தெடுக்காமான் ராமனே இல்ல ஆகராமகா ரூட்டே வேறு. அது மாதிரி வசுச்ச ஆகராமகா நதி தராமகா நதிகளை கடப்போம், தராமனா தாண்டது. நபயம் ஸ்மராமா ஸ்மராமன்னு நடத்தோம் நினைப்போம், நபயம் ஸ்மராமன்னா யாருக்கும் அஞ்சோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம், ஆற்றை கடப்போம், திருடுவோம், கொள்ளடிப்போம். இதீரேந்தோபி இப்படிலாம் சொல்லிக்கொண்டே வனேகிராதாக முக்திங்கதாக பரமக்ஷேமத்தை அடைந்தாடாம். ஏன்னா அவ ராமாவும் தெரியாது, ராம சப்தத்தையும் சொல்லல, ஆனா அவ சொல்ற சப்தத்துக்குள்ளே ராமான்ற ரெண்டு எடுத்து வந்துருது, முக்திங்கதா ராமபதா அனுஷங்காது. அப்படிப்பட்ட முறையில ராமநாமம் ரொம்ப சிறந்தது, அதிகமான ஒன்றுமே கிடையாது. அவன்தான் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம். அப்புறம் பரதம் கைகி சுதம், கைகியினுடைய பிள்ளைய பார்த்தாராம், பரதைக்கு ராஜ்யஸ்ரீ வரணாது என்று சதானீகனம் சொன்னான். ஒரு சமயம் சக்கரவர்த்தி இருக்க போறதில்ல, ராமனும் காட்டுக்கு போக போறான், அந்த சமயத்துல ராஜ்யத்தை பரணம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வரப்போறது. முன்னே தெரிஞ்சார் மகாமுனிவரான அப்படின்னாலே மகாத்மான் பேர். உற்பத்தியும் பிரளயம் செய்வா பூதானாம் ஆகதின் கதிம் வேர்த்தி வித்யாம் அவித்யாஞ்சா சபாச்சோ பகவான் இது பகவான் வசிஷ்டான். பகவான் ஏன் பேர் வந்ததுன்னா, யார் எப்போ வருவா, யார் எப்போ போவா, ஞானம்னா என்ன, அஜ்ஞானம்னா என்ன, எது நடக்கும் எது நடக்காது எல்லாம் அவளுக்கு தெரியும். அதான் முக்காலம் அறிந்த முனிவர்ன்றமோ இல்லையோ வச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்க முடியாதான். இந்த லக்ஷணத்தை பார்த்தா இவன் ஒரு சமயம் ராஜ்யம் ஆளுவான் என்பது தெரிஞ்சு என்ன சொன்னார், பரதம் பரதம் கைகி சுதம் என்று பேர் வச்சார். அதான் சதானிகன் ஒருவன் பரத இது ராஜ்யசி பரணாது, ராஜ்யத்தை பரிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு ஏற்படும். ஒரு சமயத்துல பாதுகா பரதந்திரனாய் ராஜ்யம் ஆண்டாரோ இல்லையோ, அந்த ராமராஜ்யம் கூட அவ்வளவு நல்லா நடக்கல, பரதராஜ்யம் அவ்வளவு சிறப்பாக நடந்ததுன்னு வர்ணிக்கிறார். அப்படி ராஜ்யம் ஆண்டார் பரதம். அப்புறம் லக்ஷ்மணம் சௌமித்ரின் அந்த சுமித்ரா தேவியினுடைய முதல் குமாரனை பார்த்தார் லக்ஷ்மணன் பேர் வச்சார். ஏன்னா லக்ஷ்மணன் அடையாளம் சின்னம், இந்த குழந்தைக்கு என்ன சின்னம்னார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா பகவானுடைய கைங்கிரத்துக்காகவே பிறந்திருக்கான். அதான் பகவானுடைய கைங்கிரத்துக்காகவே பிறந்திருக்கான், அதுதான் இவனுக்கு பெரிய சம்பத்து. அப்ப லக்ஷ்மணா என்ற பதத்துக்கு பகவானுடைய கைங்கிரியமாயிற விசேஷ செல்வத்தை பெற்றவன், இவனுடைய சிறப்பு யாருக்கும் வராது என்று லக்ஷ்மணஹான்னு பேர் வச்சாராம். அடுத்த குழந்தையை பார்த்தாராம், இவன் சத்துருக்களை வெல்லுவான்னார். என்ன சத்துருக்களை, வெளியிலே உள்ள சத்துருக்கள் இல்ல, ஆந்தரமான சத்துருக்களை வெல்லுவான். இவனை போல காமக்ரோத லோகமோக மத மாசிரிகளை வென்றான் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. சத்துருக்களை பத்தி மேல வரப்போறது, அயோத்தியா காண்ட ஆரம்பமே சத்துருக்களை பத்தி தான். அவனுக்குள்ள சிறப்பு யாரு கிடையாது, பரதனும் கிடையாது, லக்ஷ்மணனும் கிடையாது, ராமனுக்கே கிடையாது. அவ்வளவு சிறந்தவன் யாரு, சத்ருக்னா வெல்லுவான். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா அயோத்தியா காண்ட ஆரம்ப ஸ்லோகமே அதுதான். அவ்வளவு சிறந்தவன் அதை நன்னா பார்த்தார். இவன் இவனை போல பாகவத பிரதிபதி உலகத்துல யாருமே கிடையாது, நித்திய சத்ருக்களை வென்றவன் இவன் என்று நினைச்சு சத்ருக்னன் என்று பேரை வச்சார் என்று வியாக்கியானம். நாலு பேர்களுக்கும் காரண பேரா ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் என்று பேரை வச்சிருக்கார். இதை வைத்துதான் என்ன பண்ணார்னா, இதர புராணங்கள் என்ன பண்ணிட்டார்னா, இந்த கௌசல் இந்த இவர் சக்கரவர்த்தி பாயசத்தை குறிச்சே தெரியுமா பண்ணார், பாதி பாகத்தை இதர புராணங்கள்ல அப்படிதான். வால்மீகி ராமாயணம் தான் கிரமம், இதர புராணங்களை கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கா. எல்லா புராணங்களையும் மாத்தி சொல்லி என்ன சொல்றாருன்னா, கௌசல்யாய் பிரதம வதிசது பூபதி பாயசார்த்தம், கௌசல்ய கிட்ட பாதி பாகத்தை கொடுத்தார் சக்கரவர்த்தி, மீதி பாதி பாகத்தை அப்படியே கைகை கிட்ட கொடுத்து விட்டார், சுமித்ரி கொடுக்கவே இல்லை. ரெண்டு பாகத்தை ரெண்டு பேரும் கொடுத்துட்டார், சுமித்ரி கொடுக்கவே இல்லை. ஏதே தேவியோ தகல மனசா பத்யு ராதோச்சிய பாவம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் திருதிரு முழிகிறார். இவள் ஜேஷ்ட மகிழ்ச்சி அவள் கொடுத்தே ஆகணும், இவள் பிரேய மகிழ்ச்சி இவள் கொடுத்தே ஆகணும், இது ரெண்டும் கட்டான்னு நடுந்து வச்சு கொடுக்கவே இல்லை. கொடுக்கலே தவிர இவளும் ஒரு மகிழ்ச்சி தானே, நான் கொடுக்காத போயிட்டுமே, மற்றவாழ் நினைப்பா, அவள் தான் என்ன நினைப்பா என்ன கொஞ்சம் சஞ்சலப்பட்டாராம். அத்த ரெண்டு பேரும் அறிந்தாலும் யாரு கௌசல்யும் கைகையும் தங்க கிட்ட உள்ள பாகத்துல பாதி பாதி பாகத்தை அவள் கொடுத்துட்டார்கள். ஏதே தேவியோ தரள மனசகம் பத்யூர் ஆலோச்சிய பாவம் சாம்சார்த்தாபியாம் ஸ்வயமகுருதாம் பூர்ண காமாம் சுமித்ராம். அவ ரெண்டு பேரும் பர்தாவுடைய அபிப்பிராயத்தை உணர்ந்து தங்கள் தங்கள் பாகத்துல ஒரு பகுதியை அவாவா கொடுத்துட்டார்கள். யாருக்கு, சுமித்ரிக்கு அவளே கொடுத்தார்கள். பர்தாவுடைய அபிப்பிராயத்தை அறிந்து அவ கொடுத்தார்கள். அதனால்தான் கௌசல்யை கொடுத்த பாகத்துல இந்த அவதரித்த லக்ஷ்மணன் ராமனை பின்பற்றினார், கைகை கொடுத்த பாகத்திலிருந்து அவதரித்த சத்ருக்னன் பரதனை பின்பற்றினான். அது ஒரு காரணம்.
அவர் ஏற்கனவே உணர்ச்சி இதே இவர் அவர் பக்கத்தில் அவர் ஏன் போனார் இவர் பக்கத்தில் ஏன் போனார்னா அந்தந்த அம்சம் வந்து சேர்ந்தது அப்படிங்கம்மா. காளிதாசன் என்ன சொன்னார்னா அவரே அப்படியே அதாவது பர்த்தாவே என்ன நினைச்சார் இவர் ரெண்டு பேரும் கொடுத்தார் அது சக்கரவர்த்தி கொடுத்து விட்டு அவர் ரெண்டு பேர் தாப்யாம் சம்பாதிதாம் அழிச்சது அவர் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் சுமித்திரைக்கு கொடுக்கணும்னு இவரே நினைச்சார் கொடுத்துட்டு தரல இவர் எண்ணமே அதுதான் அவ தரலா அப்படிதான் தரணும்னு நினைச்சு கொடுத்தார் அதவா உணர்ந்து அவ அபிப்பிராயப்படுமே நடந்து கொண்டா நடந்து கொண்ட அப்படின்னால்தான் ராமனை லக்ஷ்மணனும் பரதன சத்ருக்னனும் பின்பற்றினார்கள். அதுக்கு காரணம் அவர் சொல்லியிருக்கா வால்மீகி கிரமமா நடந்து சொல்லிட்டார் எப்படி இப்படி கொடுத்தார் இப்படிதான் கொடுத்தார் கிரமமா அவதரித்தான்னு சொன்னார். ரெண்டு குமாரால் ரெண்டு அதான் சுமித்திரையினுடைய ஏற்றம் அதுதான் ரெண்டு குழந்தைய பத்தி ரெண்டு பேர் கொடுத்துட்டா ஒருத்தன் பகவானுக்கா ஒருத்தன் பாகவதனுக்கா கொடுத்துட்டு நிம்மதியா இருந்தா சுமித்ரா தேவி அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தாச்சு நன்னா வளர்ந்து வந்தா தேஷாம் கேதுருவஜேஷ்டா ராமோ ரதிகரப்பிது பபூவ பூயோ பூதானாம் ஸ்வயம் பூரிவ சம்மதா. இந்த நாலு குழந்தைகளும் சிரமமான முறையில் வர்றா அப்படிப்பட்ட முறையில அவளுக்குள்ளே கேதுருவஜேஷ்டா எப்படி துவஜமானது சிறந்து விளங்கமோ அந்த மாதிரி ராமன் எல்லாரும் சிறந்து விளங்கினார். சக்கரவர்த்தியினுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமானார் யாரு ராமச்சந்திரன் நல்ல முறையில் வளர்ந்து வந்தார். இந்த குழந்தைகள் வளரும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ராமன் எப்படி பால்யா திருபதி சுஸ்னிக்தா லக்மணோ லக்ம சம்மனஹா பால்யத்திலேருந்தே ராமனுக்கு லக்மணனுக்கும் ஒரு தொடர் பிரீதி பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் ஒரு பிரீதி. இது என்ன ஆயிடும்னா ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒன்னா ஆகாரம் கொடுக்கணும் ஒன்னா தொட்டிலில் வரணும் கொஞ்சம் தனித்தனியாக தொட்டில் விட்டாலோ தனியாக ஆகாரம் கொடுத்தாலும் இது ரெண்டும் சாப்பிடும் அது ரெண்டும் ஒரு கோட்டி பிறகுஜே இது ரெண்டும் ஒரு கோட்டி அப்படிதான். ஆயினால மிருஷ்டமன்னம் உபானீதம் அஸ்நாதி நச்சிதம் வினா நச்சத்தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹான்னு லக்மணன் இல்லாமல் ராமனுக்கு மாத்திரம் ஒரு நாள் ஒரு உயர்ந்த அன்னத்தை கொண்டு வந்தாலாம் கௌசல்யா தேவி ராமன் சாப்பிடவே முடியாது. அப்புறம் லக்மணனையும் கொண்டு வந்து கூட உட்கார வச்சு ரெண்டு கொடுத்தாலாம் உடனே வாரிதாரி சாப்பிட ஆரம்பிச்சுருந்து ஒரு நாள் லக்மணனை ராமனை மாத்திரம் தனி தொட்டில் விட்டு லக்மணனை தனியாக தூரம் விடத்து தொட்டில் விட்டாலாம் ரெண்டும் தூங்கவே தூங்கலை. அப்புறம் ஒரே தொட்டில் ரெண்டு குழந்தை